ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பயன்படுத்தி இருக்கும் கொஞ்ச நாளைக்கு பிறகு அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அந்த வகையில் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பண்ணும்போது ஏற்கனவே இருந்த வேகத்தை விட கொஞ்சம் வேகம் பார்த்தீங்க அப்படின்னா குறஞ்சிருக்கும் அதாவது ஸ்லோ இருக்கும் அதற்கான காரணங்கள் மற்றும் அதற்கான தீர்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மேலும் இது டெக் அப்டேட்லுக்கு மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பிரஸ் பண்ணுங்க கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த லைக் பட்டன் இருக்கும் அதையும் பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு அதுக்கான காரணங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் மட்டுமே பொருந்தக்கூடிய ஒன்றாகும் மற்ற ப்ராப்ளம் மற்றும் இதற்கான சொல்யூஷன் எதுவுமே பொருந்தாது இது முழுக்க முழுக்க விண்டோஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகளாகத்தான் இருக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அதற்கான தீர்வுகளை இப்ப ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் விண்டோஸில் ஸ்லோ பூட்டிங் ஆகிறதுக்கான முதல் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான உரிய டிரைவர்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டோம் நம்முடைய விண்டோஸ் பிசியில் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் விஜிஏ ட்ரைவர் சவுண்ட் கார்டு இந்த மாதிரி நிறைய டிரைவர்ஸ் இருக்குது விண்டோஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரைவர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளுடைய சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒரு வேலை உங்களுடைய பிசியில் சரியான முறையில் டிரைவர்ஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது ஒருவேளை உங்களுடைய டிரைவர்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருந்தாலும் இல்லை தவறான முறையில் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய பிசி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லோவாக போட்டிங்காக இருக்கும் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம அப்படி அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் ஒரு சில பக்ஸ் இருக்கும் இதனால் கூட நம்மளுடைய சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக போட்டிங்காக இருக்கலாம் அதனால் நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய விண்டோஸ் ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை மேக்சிமம் சால்வ் பண்ண முடியும் ஒரு சில லேப்டாப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெர்ஷன் விண்டோஸை தான் சப்போர்ட் பண்ணும் அதை தவிர்த்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணாத ஓஎஸ்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணால் கூட நம்முடைய பூட்டிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்கும் அதாவது ஒரு லேப்டாப் விண்டோஸ் டென் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அதாவது சிக்ஸ்டி ஃபோர் பீட்டு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் எயிட் சிக்ஸ்டி ஃபோர் பிட்டோ இல்லை தேர்ட்டி டூ பிட்டோ இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான ப்ராப்பரான டிரைவர்ஸ் மற்றும் அதனுடைய பயாஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது இதனுடைய காரணத்தினால் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிசி வந்து ஸ்லோ பூட்டிங்காக இருக்கும் உங்களுடைய லேப்டாப் மற்றும் பிசியில் என்ன ஓஎஸ் சப்போர்ட் பண்ணுமோ அந்த ஓஎஸை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அன்சப்போர்டட் சாஃப்ட்வேர் உங்களுடைய பிசி ஒரு குறிப்பிட்ட வகையான சாஃப்ட்வேரை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அதற்கான கான்ஃபிகேஷன் தான் உங்களை லேப்டாப்பா பிசியா இருக்கு அப்படின்னா நீங்க அதற்கு அதிகமான கான்ஃபிகேஷன் கொண்ட ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணும்போது அப்போ உங்களுடைய சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாகவும் இருக்கும் ஸ்லோவாக போட்டிங்காகவும் இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அடாப் ஆஃப்ட்வேர் எஃபெக்ட் மாயா திருடி இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் நீங்க நார்மல் பிசியில் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹேங் ஆகும் அதை தவிர்த்து உங்களுடைய பிசியில் ரொம்பவுமே ஸ்லோ பூட்டிங்காக இருக்கும் உங்களுடைய சிஸ்டமில் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்த முடியுமோ அந்த சாஃப்ட்வேரை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்த முடியும் அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட்வேரை தான் சேஞ்ச் பண்ணியாகணும் ஆகணும் அடுத்ததாக இப்போ சொல்லக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்லோ பூட்டிங்கில் பேஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய விண்டோஸை ஆன் பண்ணும்போது கூடவே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் அதுபோல் நீங்கள் ஹெவியான சாஃப்ட்வேர் எதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் இல்லை நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அது எல்லாமே ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமில் ஆட் பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி அதில் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணியோ இல்லை டேரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமை கமாண்ட் மூலமாக கூட ஓப்பன் பண்ணியோ இதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் ஆன் பண்ணும்போது ரன் ஆகணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டில் தேவையில்லாமல் மற்றும் அதிக யூசேஜ் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை டிசபிள் பண்ணலாம் இப்படி டிசபிள் பண்ணால் உங்களுடைய பூட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்கும் மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாலே போதும் உங்களுடைய ஸ்லோ பூட்டிங்கிலிருந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண முடியும் நம்முடைய விண்டோஸ் பிசி ஸ்லோவா பூட் ஆகிறதுக்கான காரணம் இதுவும் ஒன்று தான் அதாவது நம்முடைய லோ ஸ்பேஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதோ அப்படி இல்லை அப்படின்னா நியூவாக ஒரு லேப்டாப் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் எந்த விதமான ஃபைலும் இருக்காது நீங்கள் ஃபைல் சேவ் பண்ண சேவ் பண்ண அதனுடைய ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும் இப்படி ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி உங்களுடைய ஸ்பேஸ் குறையும் போது நம்முடைய விண்டோஸோட பர்ஃபாமென்ஸாக இருக்கட்டும் அல்லது இதனுடைய பூட்டாப்போட டைமிங்காக இருக்கட்டும் ரொம்பவுமே லோவாக இருக்கும் இது கூட ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம் உங்களுடைய ஸ்லோ ஸ்டார்ட் அப்புக்கு அதனால் உங்களுடைய சிஸ்டமில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்த ஒரு காரணம் நம்மளுடைய பிசி ஸ்லோவாக ஸ்டார்ட்அப் ஆகுது அப்படின்னா டிஸ்கோட ஏரர் இது சில பல காரணங்களால் நம்முடைய விண்டோஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வரக்கூடிய ஏரர் தான் இந்த டிஸ்க் ஏரர் இது வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணாலோ அப்படி இல்லை அப்படின்னா பேட் செக்டாரில் வரக்கூடிய பிரச்சனையாலோ இந்த டிஸ்க் ஏரர் வருது நீங்கள் இந்த எரரை சால்வ் பண்ணாலே போதும் நம்முடைய ஸ்லோ பூட்டிங் வந்து மேக்ஸிமம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்க் எரரை சால்வ் பண்ணணும் அப்படின்னா டீஃப்ராக்மெண்ட் அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்க் கிளீன் அப் பண்ணாலே போதும் இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் சால்வ் பண்ண முடியும் இந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்முடைய விண்டோஸோட பர்ஃபாமன்ஸையும் பாதிக்கும் அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் வைரஸ் உங்களுடைய பிசியில் வைரஸ் வந்திருந்தாலும் கூட இந்த ஸ்லோ ஸ்டார்ட் அப் வரும் அதாவது வைரஸ் வந்தாலே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விண்டோஸ் பர்ஃபார்மன்ஸ் முதல் கொண்டு நம்மளுடைய பாதிக்கும் அதனால் உங்களுடைய பிசியில் வைரஸ் வராமல் பாதுகாத்துக்குங்க அப்படி இல்லைனா வைரஸ் வந்தது அப்படின்னா ஆன்டி வைரஸை பயன்படுத்தி அந்த வைரஸை டெலிட் பண்ண பாருங்கள் இப்போ சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் டென் மட்டுமே இருக்கும் அதாவது விண்டோஸ் டென்னில் பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஃபியூச்சரை ஆட் பண்ணாங்க லெனெக்ஸோட சப் சிஸ்டம் இந்த ஃபியூச்சரை ஒருவேளை நீங்கள் என்னேபிள் பண்ணியிருந்தாலும் கூட நம்முடைய ஸ்டார்ட்அப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்கும் அதாவது ஸ்லோ போட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு இந்த லினக்ஸோட சப் சிஸ்டம் தேவை அப்படின்னா நீங்கள் இதை டிசேபிள் பண்ணுங்கள் இதை எப்படி டிசபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லினெக்ஸ் சப் சிஸ்டம் ஃப்யூச்சர் இருக்கும் இந்த விண்டோஸ்க்கான சப் சிஸ்டம் ஃபியூச்சரை டிசபிள் பண்ணுங்கள் இதை டிசேபிள் பண்ணாலே போதும் இந்த ஃபியூச்சர் இதிலருந்து ரிமூவ் ஆகிடும் இதனால் உங்களுடைய ஸ்லோ பூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ சொன்ன காரணங்களால் எந்த விதத்திலும் உங்களால் சரி பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய சிஸ்டமில் தான் ஃபால்ட் அதாவது உங்களுடைய ஹார்ட்வேரில் தான் பிரச்சனை இருக்கும் உங்களுடைய டிஸ்க்கோட ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ரேம் ப்ராப்ளமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஹார்ட்வேரில் எதனாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நம்முடைய சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோ பூட் அப் ஆகும் இதில் நீங்கள் உங்களுடைய ரேமை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்லேருந்து நீங்கள் எஸ்எஸ்டிக்கு மூவ் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக பூட் ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் இதுக்கான தேர்வுகளும் கூட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோஸ் பேஸ்டு பிசியில் ஸ்லோவாக பூட் ஆகிறதுக்கான சில காரணங்களை பார்த்தோம் இதில் ஏதாவது சில காரணங்களை விட்டுருந்தாலோ அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்முடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒருக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு அது ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி